அண்மை செய்தி, ஸ்ரீராம் என்ற நிதி நிறுவனத்தில் கடன் பெற்ற இளைஞர் ஊழியர் திட்டியதால் மனமுடைந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஸ்ரீராம் நிறுவனத்தில் கடன் பெற்ற இளைஞர் அந்த நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர் திட்டியதால் மனமுடைந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக இணைப்பில் எமது செய்தியாளர் அசாத் இருக்கிறார். அசாத், வணக்கம். விவரங்களை பதிவுபண்ணுங்கள். மோனிகா, அதாவது விழுப்புரம் நகரத்திற்கான மாநகர திட்டத்தாமி வீதியில் கூலி தொழில் செய்து வரும் ரவிக்குமார் என்ற இளைஞர் தனது பெற்றோருடன் வசித்து வந்த நிலையில் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்னதாக அவர் வந்து ஸ்ரீராம் பினான்ஸ், அதாவது தனியார் நிதி நிறுவனத்தின் மூலமாக மாத தவணையில் இருசக்கர வாகனம் ஒன்றை வந்து வாங்கியுள்ளார். இந்த இருசக்கர வாகனத்திற்கு கடந்த 3 மாத காலமாக ரவிக்குமார் வந்து தவணை செலுத்தாததால் அந்த ஸ்ரீராம் நிதி நிறுவனத்தைச் சேர்ந்த ஊழியர் ஒருவர் அவரது வீட்டிற்கு நேரடியாக வந்து தகாத வார்த்தைகளில் இருந்து அவரை திட்டியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மனமுடைந்த ஸ்ரீராம் ரவிக்குமார் விஷம் மருந்ததை பூச்சி மருந்து அறிந்து மனமுடைந்து தற்கொலையில் ஈடுபட்டுள்ளார். அவர் வந்து முந்தியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். மேலும் இந்த சம்பவம் இன்று காலை வந்து அவரது இடம் வந்து அவரது வீட்டிற்கு வந்து வரவேற்கப்பட்டது. இந்த சம்பவத்தை அறிந்த அவர் தந்தை செல்வமானவர் ஏற்கனவே உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்தவர் இந்த சம்பவத்தினால் தற்போது அவரும் வந்து உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம், அதாவது தனியார் நிதி நிறுவனம் ஊழியர் வந்து வீட்டிற்கு நேரடியாக வந்து சுற்றி அதனால் அந்த இருவர் இறந்த சம்பவம் வந்து தற்போது விழுப்புரம் பகுதியில் வெறும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மோனிகா, எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோசியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிய தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸ மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளில் இருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.